என்ன நீங்க சொல்றீங்க 30 ரூபா என்ன ரேட் வரைக்கும் இப்ப கேக்குறாங்க ஐயா 25 எத்தனை லிட்டர் பால் வரைக்கும் வருதுனா ரெண்டு வேளைக்கும் என்ன ரேட் வேளை சொல்றீங்க நீங்க 30 ங்களா எத்தனை லிட்டர்னா ரெண்டு வேளைக்கும் சேர்த்து 9 லிட்டர்ங்களா என்ன ரேட் வருதுங்க 27 ங்களா 33 பாலுங்க பால் ஒரு 8 ரூபா நம்ம திரும்பிபார் சேனல்ல போடுற ஒவ்வொரு மாட்டு வீடியோக்களும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வர வேண்டும் என்றால் திரும்பிபார் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே வரும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி ஐயா நீங்க என்ன ஊர்ல இருந்து வர்றீங்க ஐயா மதுரைல இருந்து மதுரைல இருந்து இப்போ இந்த சந்தை என்னென்ன கிழமையில கூடுதுங்க செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ரெண்டு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன டைம்ல இருந்து புதன்கிழமை என்ன டைம் வரைக்கும் சந்தை இருக்குங்க செவ்வாய்க்கிழமை 3 மணில இருந்து இருக்குது புதன்கிழமை என்ன டைம் வரைக்கும் இருக்குங்க புதன்கிழமை என்ன டைம் வரைக்கும் இருக்குங்க 11 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் இப்போ இந்த சந்தை மணப்பாறை மாட்டு சந்தை என்ன ஊர் போற வழியில இருக்குதுனா லொகேஷன் சொல்லுங்கனா திருச்சியில இருந்து என்ன ஊர் போற வழினா திண்டுக்கல் போற வழியில இருக்குது இப்போ நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க ரெண்டு மாடு நீங்க மாட்டு வியாபாரிங்களா நீங்க மாட்டு வியாபாரிங்களா காட்டுக்காரங்களா காட்டுக்காரர் சொந்தமா வளர்த்தி கொண்டு வரீங்களா இது என்ன ரேட்னா நீங்க சொல்றீங்க 30 ரூபா என்ன ரேட் வரைக்கும் இப்ப கேக்குறாங்க ஐயா 27 வரைக்கும் ஃபைனலா என்ன ரேட்னா கொடுத்துருவீங்க ஓ சரி சரி பால் மாடுங்களா இது என்னங்க பல்லு சேர்ந்த மாடுதான் இது எத்தனாவது ஈத்துங்க ரெண்டாவது ஈத்து இது எத்தனை லிட்டர் பால் வரைக்கும் வருதுண்ணா எத்தனை லிட்டர் பால் வருதுண்ணா 8 லிட்டர் ரெண்டு வேலைக்கும் இதனுடைய கண்ணு இதுங்களா இது என்ன கண்ணுங்க கெடரி கண்ணு கண்ணு போட்டு எவ்வளவு நாள் இருக்குங்க ரெண்டு மாசம் அண்ணா நீங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க நீங்க என்னங்க வியாபாரிங்களா வார வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா நீங்க எத்தனை வருஷமா அந்த வியாபாரம் பண்றீங்க நீங்க அதிக நாட்டு மாடு விற்பனை பண்றீங்களா இந்த மாதிரி பால் மாடுங்களா என்னங்க ரெண்டுமேவா ரெண்டுமே இப்ப எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க சந்தைக்கு 3 மாடுங்களா இதெல்லாம் என்ன ரேட் வரைக்கும் போகுதுண்ணா என்ன ரேட் விலை சொல்றீங்கண்ணா நீங்க 30ங்களா என்ன ரேட் வரைக்கும் இப்ப கேக்குறாங்கண்ணா 22 வரைக்கும் கேக்குறாங்க இதனுடைய கண்ணுனா இதனுடைய கண்ணு இல்ல கை கரவ எத்தனை லிட்டர்னா ரெண்டு வேலைக்கும் சேர்த்து 9 லிட்டருங்களா இது எத்தனாவது ஈத்துனா என்னங்க அஞ்சாவது ஈத்து கண்ணு உலகமே போகுது நான் இதனுடைய கண்ணு இதானா இது என்ன கண்ணுனா கெடாரி கண்ணு கண்ணு போட்டு எவ்வளவு நாள் இருக்குண்ணா ஆஹா இது என்ன ரேட்னா 30 ரூபா பல்லுங்க சேர்ந்துருச்சு இதுவும் சேர்ந்துருச்சுங்களா இது எத்தனை லிட்டர் பால் வரைக்கும் வருதுண்ணா ரெண்டு வேலைக்கும் என்னங்க 9 லிட்டர் இது எத்தனாவது ஈத்துண்ணா ஆஹா நீங்க என்ன ஊர்ல வரீங்க ஆஹா வியாபாரிங்களா நீங்க எத்தனை வருஷமா அந்த வியாபாரம் பண்றீங்க
இப்போ நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க சந்தைக்கு? ரெண்டு மாடு. என்னங்க விற்பனை ஆயிடுச்சா? என்னங்க இன்னும் வைக்கல? இப்போ நீங்க சந்தைக்கு மாடு வாங்கிட்டு வரீங்க, இப்போ மாடு வேணும்னு மணப்பாறை சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தாலும் மாடு வாங்கி கொடுப்பீங்களா? நல்ல முறையில் மாடு வாங்கி கொடுப்பீங்க. உங்க பேருங்க? சரி சரி. இப்போ இது என்ன ரேட்னா 33ங்களா? என்ன ரேட் வரைக்கும் இப்போ கேட்குறாங்க இந்த மாடு? ஓஹோ, நீங்கள் ஃபைனலாக என்ன ரேட்னா கொடுத்துருவீங்கண்ணா? இது இதனுடைய கண் இதுங்களா? என்ன கண்ணுங்க இது? காலக்கண்ணு. இது என்னங்க பல்லு பழச்சிருச்சு? பால் எத்தனை லிட்டர் வருதுங்க? என்னங்க ரெண்டு வேலைக்கும் சேர்த்து 6 லிட்டருங்களா? எத்தனாவது ஏத்துனா? ஓ, நீங்க சந்தையில மாடு வாங்குவீங்களா, காட்டு வகையில மாடு வந்து விற்பனை செய்வீங்களா? காட்டு வகையில தான் வாங்குவீங்க. அண்ணா நீங்க என்ன ஊர்னா? தேவரீங்களா? காட்டுக்காரங்களா? இந்த மாடு நீங்க சொந்தமா வளர்த்தி கொண்டு வந்து வைக்கிறீங்களா? ஆஹா, என்ன ரேட்னா சொல்றீங்க இந்த மாடு? 24ங்களா? என்ன ரேட் வரைக்கும் கேக்குறாங்கண்ணா? என்னங்க இதெல்லாம் எத்தனாவது ஈத்துனா? எத்தனாவது ஈத்துது? ரெண்டாவது ஈத்து. இது கண்ணுங்க? என்னங்க கிடையாதுண்ணா? இது என்ன எத்தனை லிட்டர் வரைக்கும் பால் வருதுண்ணா? என்னங்க ஆஹா, ரெண்டு நேரமும் சேர்த்தீங்களா? 3-2, 5 லிட்டரு ஒரு நாளைக்கு. ஐயா வியாபாரிங்களா? நீங்க எத்தனை வருஷமா அந்த வியாபாரம் பண்றீங்கய்யா? 35 வருஷமா. இப்ப இந்த சந்தைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வந்திருக்கீங்க 3 மாடுங்களா? இது ரெண்டும் உங்களதுங்களா? எத்தனை மாடு விற்பனை ஆயிருக்குது? இன்னும் 1 மாடு விற்பனை ஆயிருச்சிங்களா? எதுவுமே இல்லைங்களா? இன்னும் எதுவுமே விற்பனை ஆகல. நீங்க அதிகம் என்னங்க சந்தையில் வாங்கிட்டு வரீங்களா மாடு, காட்டு வகையில் வாங்குவீங்களா? சந்தையில் வாங்குங்க. சந்தையில் வாங்குற மாதிரி இருந்தா எந்த ஊர் சந்தைக்கு போய் மாடு வாங்கிட்டு வருவீங்க? இதே ஊர்ல வாங்கி இங்கே விற்பனையும் செய்வீங்க. மாடு வேணுனாலும் சந்தைக்கு வந்தா உங்களை வந்து பார்த்தா மாடு வாங்கி கொடுப்பீங்க? இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? இது என்ன ரேட் வருதுங்க? 27ங்களா? இது எத்தனாவது ஈத்துங்க? இதுங்க ரெண்டாவது ஈத்து. பல்லுங்க? 6 பல்லு. பால் மாடுங்களா? எத்தனை லிட்டர் பால் வரைக்கும் வருதுங்க? 6 குறையாதுங்க. ரெண்டு வேலைக்கும் சேர்த்தீங்களா? இதனுடைய கண்ணுங்க? கைப்பால். கை கரவ கொஞ்சம் நான் வருங்க. அது என்ன விலைங்கண்ணா? இது என்ன விலைங்கண்ணா? இது இதுங்க 33. என்ன ரேட் வரைக்கும் கேக்குறாங்கண்ணா? இன்னும் கேட்கல. இது எத்தனாவது ஈத்துண்ணா? மூணு ஈத்து. பாலுங்க? பால் 1 லிட்டரும். ரெண்டு விலையும் சேர்த்து 8 லிட்டருங்களா? கை கறவைங்களா? இது எத்தனாவது பல்லுங்க? கடமுழப்பு.
கிலோமீட்டர் 60 ரூபா.